வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஆர்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பர்பான ஃபீர்மி. இது வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ், பாயசம் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன். நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் நான்ஸ்டிக் பேன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு லிட்டர் அளவு பால் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் எந்த பால் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், ஆனால் வந்துட்டு ஃபுல் க்ரீம் மில்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லிட்டர் பாலை வந்துட்டு பேனில் ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு நல்லா காயட்டும். பால் காஞ்சதும் என்ன பண்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா பாலை காய வச்சிடலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஆடையெல்லாம் வந்து திரட்டு நிற்கிது. அதெல்லாம் அப்பப்போ எடுத்து எடுத்து விடுங்க. அதெல்லாம் சேரும்போது தான் பால் ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டிஷ்ஷு. ஸோ இப்போ வந்து இதில் ஒரு சின்ன கப்பளவு பிரியாணி அரிசி, சீரக சம்பா ரைஸை நான் மிக்சியில் லைட்டாக அடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா அரிசி வந்து கட்டி ஆயிரும். ஸோ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த அரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பாதாம், ஒரு கால் கப் அளவு பாதாம் வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு தண்ணியில் ஒரு பிஞ்ச் அளவு எல்லோ ஃபுட் கலரை கலந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு கலர் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். உங்ககிட்ட குங்குமம் போயிருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து அரிசி வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஆச்சு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அரிசி வந்து வெந்தது. அதுக்கப்புறம் தான் நான் பாதாம் சேர்த்தேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப் அளவு சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்ததுமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இலகன மாதிரி இருக்கும். கெட்டியாக திரண்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் இலகன மாதிரி இருக்கும். ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம், அது ஆறுனா மறுபடியும் கெட்டியாயிரும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக ரிச்சாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும், ஆறுனா கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், இந்த ஃபீர்மி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது வந்துட்டு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பாயசம் மாதிரி இல்லாமல் ரொம்ப வேறு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.